வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபேவரட் ஷாப்பான என்எஸ்கே தங்க மாளிகையிலேருந்து லேட்டஸ்ட்டாக நியூவாக வந்திருக்கக்கூடிய லைட் வெயிட் தாலி அண்ட் ஃபேன்சி முகப்பு கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்க போகிறேன். கூடவே இவங்க ஷாப்பில் முகப்பு மட்டும் செப்பரேட்டாக இருந்தால் காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக அந்த கலெக்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படியே இவங்களோட நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ வேஸ்டேஜ், நோ ஜிஎஸ்டி, கோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன், அதாவது ஸ்வரோஸ்கி ஸ்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் பதிச்ச டைமண்ட் ஃபினிஷில் லுக்கை தரக்கூடிய ரொம்ப அழகான தாலி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பைரல் டிசைன்ஸ் இருக்குது, பால் வித் ஸ்பைரல், அந்த மாதிரி வேறு வேறு டிசைன்ஸ் இருக்குது. எல்லாத்துடைய வெயிட்டையும் நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இந்த முகப்பு செயின்ஸ்க்கெலாம் நமக்கு வேஸ்டேஜ் 6-9% வரும். நான் ஒவ்வொன்று காமிக்க காமிக்க அதுக்குண்டான வெயிட்டை நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இது உங்களுக்கு வெயிட் ரேஞ்ச் வந்து ஒரு 3 சவரன்லேருந்தே நமக்கு அவைலபிளாக இருக்கும், சிலதெல்லாம் 2 சவரனில் கூட அவைலபிளாக இருக்கும். ஒரு ஒரு டிசைனை பொறுத்து உங்களுக்கு எந்த வெயிட்டில் இருக்குங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். இப்போ 5 சவரனில் காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்தது 5 சவரன்லேயும் வந்து ஸ்பைரல் மட்டும் இல்லாமல் 2 பால் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். ஸோ இதெல்லாமே யாரெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக டைமண்ட் லுக் ஃபினிஷ் இருக்கிற கலெக்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக இருக்கும். எல்லாமே ஒன்றா உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கடுத்தது என்எஸ்கே தங்க மாளிகையோடைய ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் முகப்பு செயின்னா அது இந்த கேஸ்டிங் மயில் டிசைன் தான். ஸோ இது ஸ்டாக் அவுட் ஆக ஆக திரும்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கலெக்ஷன் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த மாதிரியான முகப்பு செயின்ஸ் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இதில் நமக்கு ஸ்டோன்ஸுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்கே தங்க மாளிகை பொறுத்த வரைக்கும் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் ஒரு சின்ன கலர் இருந்தால் கூட ஸ்டோன் வெயிட்டு கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டோனுக்கு கோல்டுக்குண்டான ப்ரைஸை கொடுக்கணுமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்டோன்ஸுங்கிறதுனால செப்பரேட்டாக அதுக்குண்டான சார்ஜஸ் வரும், அது நீங்கள் எடுக்கக்கூடிய ஜுவல்லரியை பொறுத்து டிஃபர் ஆகும். அதுக்கடுத்து இப்போ நம்ம 2 பட்டர்ஃப்ளை ஒரு ரவுண்ட் இருக்கிற மாதிரியான அழகான கலெக்ஷன் பார்த்தோம். இதெல்லாமே லக்ஷ்மி கலெக்ஷன்ஸ். லக்ஷ்மி கலெக்ஷன்ஸில் எவர் க்ரீன் கலெக்ஷன் ரொம்ப நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடியது. என்னென்னா, செயின் நமக்கு எல்லோ கோல்டில் வரும், முகப்பு மட்டும் ஆன்டிக் பாலிஷ் கொடுத்துருப்பாங்க, ஆன்டிக் டிசைனும் இருக்கும் அதில். ஸோ லக்ஷ்மி வந்து கோபுரத்தில் இருக்கிற மாதிரி, சிட்டிங் லக்ஷ்மி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லக்ஷ்மி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சில் இருக்கும். அதில் நமக்கு கெம்ப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை எனக்கு வந்து ஒயிட், க்ரீன், பிங்க் இந்த மாதிரி சிர்கான் ஸ்டோன்ஸே வேணும்னாலும் அந்த மாதிரி கலெக்ஷனுமே இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஃபியூஷன் கலெக்ஷன்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன், ஸ்டாக் அவுட் ஆக ஆக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மைல்டாக குட்டி குட்டி வேரியேஷன்ஸ் டிசைன்ஸில் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு முகப்புக்கும் இன்னொரு முகப்புக்கும் அதுதான் ஒரு வித்தியாசத்தை எடுத்து காட்டுது. அண்ட் நமக்கு சிலதெல்லாம் ரிவர்சிபிள் வரும், சிலதெல்லாம் நமக்கு ஒன் சைடடாக இருக்கும். ஒரு கோபுரத்தில் லக்ஷ்மி அமர்ந்திருக்க மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது பாருங்கள், 6 சவரனில் வரக்கூடிய கலெக்ஷன். 6 சவரனில் அழகாக லக்ஷ்மி வச்சு சிலதில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலதில் ஸ்டோன்ஸ் இல்லாமல் இருக்கும், அதாவது மிடில் அந்த லக்ஷ்மியில். அதுக்கடுத்தது இதுவுமே என்எஸ்கே தங்க மாளிகையோட ஒரு ஃபேவரட்டான டிசைன் தான். ஸோ ஒரு ரவுண்டில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் இது. இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன், லக்ஷ்மியை சுற்றி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் இது. ஸோ இதுலேயுமே நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் ஹைலைட்டடாக தெரியணும்ன்ட்டு. இது பாருங்கள், லக்ஷ்மியில் மாலைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கொடுத்து வித்தியாசமாக நியூவாக கொண்டு வந்திருக்க டிசைன் இதுவுமே. ஸோ நிறைய பேர் என்கிட்ட லக்ஷ்மி முகப்பில் நியூவாக இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு சிலது நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஒரு சிலது ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டிசைனை வந்து திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஷாப்புக்கு விசிட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் மூவ் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து மேட் டு ஆர்டர் கூட செஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான ஆப்ஷன் தேவைன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் டிசைன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குற இதே டிசைனே உங்களுக்கு ஹையர் வெயிட் ரேஞ்சில் 5 சவரனில் வேணாலும் நீங்கள் வந்து மேட் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஒரு வேளை ஸ்டாக் இல்லை அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அதே வந்து 3 சவரனில் வேணாலும் இருக்குது. இது பாருங்கள், 4 லக்ஷ்மி ஒரே முகப்பில் வருது, அதை சுற்றி நமக்கு ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோன்ஸ் இருக்கும்போது ஒரு ஹைலைட்டடாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சிலது வந்து அந்த ப்ளசண்ட்டான ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கெம்ப் ஸ்டோன்ஸ், ரெட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து சிர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அழகாக எடுத்து கூட்டும், அதாவது அந்த டிசைனே கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். ஒரு சில பேருக்கு 1-2 கல் இருந்தாலாவது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற டிசைனையுமே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ரவுண்டுக்குள்ளே லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான கலெக்ஷனுமே ரொம்பவே அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதுவுமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய என்எஸ்கே தங்க மாளிகைக்கு நேரில் விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இவங்களுக்கு செங்கல்பட்டில் மட்டும்தான் பிரான்ச் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை.
அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணோம், வேறு ஊரில் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா, இல்லை நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க பட் விசிட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா, தாராளமாக இவங்களுடைய ஷாப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வீடியோ கால் ஷாப்பிங் ஃபெசிலிட்டி வேணாலும் அவைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வீடியோலேயே காமிக்கிற டிசைன் ஏதாவது பர்டிகுலர் டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க உங்களுக்கு ஃபுல் இன்ஷியர்டு ஷிப்பிங் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் இவங்க கலெக்ஷன்ஸை ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம், ஏன்னா இவங்க இப்போது வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது 3 சவரன் அளவில் வரக்கூடிய முகப்பு செயின் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முகப்பு செயினுக்கெலாம் 6-9% வரைக்கும் லோயஸ்ட் வேஸ்டேஜில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணும்போதோ இல்லைனா ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணும்போதோ நம்ம கடை தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது முகப்பு கலெக்ஷன்ஸ். ஸோ இன்னுமே தாலிக்கொடி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, பட் நான் உங்களுக்கு அதுக்கு நடுவில் முகப்பை வந்து காமிச்சிடலாம், அதுக்கப்புறமா முகப்பு செயின்ஸ்லாம் திரும்ப கண்டினியூ பண்ணலான்ட்டு தான் இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் கெட்டி முகப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டோன் வச்ச முகப்பு, ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக இருந்தது. ஒரு சிலது மயில் மாதிரி, இல்லைனா சிலது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ். மோஸ்ட்லி நிறைய பேர் எங்கிட்ட கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான டிசைனாக இருக்கிறதெல்லாம் காமிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காமிக்கிற இந்த முகப்பு ட்ரெடிஷ்னலாக 7 கல் முகப்பில் 3 வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு முகப்பு, இதில் வந்து மினிமலான ஸ்டோன்ஸ் இருக்கும், மேஜராக அந்த கோல்டில் நமக்கு லக்ஷ்மி டிசைன் ஆர் காஸ்டிங் டிசைன்ஸ் அந்த மாதிரி விதவிதமான டிசைன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிக்கிட்டே வரேன். இது ரிவர்சிபிள் முகப்பு பாருங்கள். இதில் நமக்கு ஒரு சைடு வந்து பார்டரில் ரெட் கலரும் இன்னொரு சைடு க்ரீன் கலரும் ரெண்டு ஹார்ட்டின் நேர நேரம் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி முகப்பு பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்குமான வெயிட்டையும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு முகப்புக்கெல்லாம் நமக்கு வேஸ்டேஜ் வந்து 10-13% கூட வரும். ஸோ இந்த மாதிரி காஸ்டிங் பேட்டர்ன்லேயே நமக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்கே தங்க மாளிகையில் நிறைய பேர் வந்து ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ண அதுக்கப்புறம் கோல்டு சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்கக்கிட்ட நிறைய அல்ட்ரா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. லைக் சேவிங் ஸ்கீம் முடிகிற தருவாயில் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் சரி, அதே சமயத்தில் வெட்டிங்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாலும் நல்ல ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஒரு சவரனுக்கு வர மாதிரி சீட் ஜாயின் பண்ணுவோம், இல்லைனா 1/2 சவரனுக்கு வர மாதிரி ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி சேவிங் ஸ்கீம் முடிகிற தருவாயில் அந்த 1 சவரனுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காகவே நம்ம சேனல்லையே நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ், அதாவது 4 கிராம்லேருந்தே நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது, 10-12 கிராம்லேயே ஹாரம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் ஒருவேளை நெக்லஸ் ஹாரம் வெட்டிங் செட் பிளான் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நான் என்ன சஜஷன் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பொருள் வாங்கணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்க, அதாவது நான் வந்துட்டு ஒரு தாலிக்கொடி வாங்கணும் 3 சவரன்லன்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 1 சவரனில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஜுவல்லரி வேணும், அதாவது அந்த டிசைனை நீங்கள் நேரில் ஒரு தரம் ஷாப்புக்கு விசிட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஜுவல்லரி வாங்கணுங்கிற ஐடியாவில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் போடுறது ரொம்பவே ஈஸி ஆகிடும். எந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பிளான் பண்ணி போட்டால் நமக்கு வாங்கக்கூடிய ஜுவல்லரி அதுக்கேற்ற மாதிரி வரும்ன்ற ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீமில் வீட்டில் இருந்தே கூட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்கே தங்க மாளிகையில் நீங்கள் 11 மந்த்ஸ் சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ் முடிகிற தருவாயில் உங்களுக்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே நம்ம பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து அந்த ஜுவல்லரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஒருவேளை நீங்கள் 3 சவரன் அக்யூமுலேட் ஆகிருக்கு, நீங்கள் 4 சவரனுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா மட்டும்தான் அந்த 1 சவரனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய செய்கூலியோ சேதாரமோ ஜிஎஸ்டியோ அது என்னவோ அது பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் வந்து அதுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கட்ட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது அட்ராக்டிவ் கிஃப்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து கிஃப்ட் வேரி ஆகும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு வர அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகும், அதே சமயத்தில் கிராம்ஸாகவும் ஆட் ஆகும். நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீம் முடிகிற தருவாயில் ஜுவல்லரி வாங்கும்போது டிசைட் பண்ணிக்கலாம், சேர்ந்துருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா இல்லைனா கிராம்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களான்ட்டு. ஒருவேளை அன்றைக்கி கோல்டு ரேட் ரொம்ப குறைஞ்சிருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஜுவல்லரி வருதோ அதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு லாபகரமாக இருக்கும். இந்த டெசிஷனை நம்ம ஜுவல்லரி வாங்க போகும்போது டிசைட் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஒரு பெரிய ஃப்ளெக்சிபிளான பாயிண்ட்டாக எனக்கு தோணுது, இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது.
அதே மாதிரி எவ்வளோ வேலைப்பாடு இருக்கக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துக்க முடியும் இந்த சேவிங் ஸ்கீம் மூலமாக. ஸோ இதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. லிமிட் எதுவுமே இல்லை, இவ்வளோ வேஸ்டேஜ் வரைக்கும் தான் லிமிட்டு, 13 வரைக்கும், 16 வரைக்கும் அந்த மாதிரிலாம் எந்த லிமிட்டும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஜுவல்லரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கோல்டு ஜுவல்லரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய ஷாப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷாப்புக்கு கால் பண்ணி கூட செக் பண்ணிவிட்டு அப்புறமா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ரவுண்ட் ரோப், ஹாலோ ரோப் தாலி செயின்ஸ்க்கெல்லாம் வேஸ்டேஜ் 4-6% கூட தான் கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் லோயஸ்ட் வேஸ்டேஜில் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷனில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆலங்கர் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்எஸ்கே தங்க மளிகைக்கு ஆன்லைன்லேயோ இல்லைனா நேர்லேயோ போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபுங்கிறத மென்ஷன் பண்ணி வேஸ்டேஜில் உள்ள ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்எஸ்கே தங்க மாளிகையில் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண அனுபவம் இருந்தால் அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச ஜுவல்லரி எல்லாமே 22K 916 ஹால்மார்க் முத்திரை பதிச்ச ஜுவல்லரி தான். இவங்க ஷாப்பில் கோல்டோட பியூரிட்டியை செக் பண்ணக்கூடிய கேரட் மீட்டர் மிஷினுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டைமில் அந்த கேரட் மீட்டரில் வச்சு அதோடைய பியூரிட்டியை செக் பண்ணிவிட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாரையும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.